வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 28 உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 19,850 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோலாம் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19,750. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக வந்து ஒரு மொமெண்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஹை பார்த்திங்க அப்படின்னா 19,830 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. லோ பார்த்திங்க அப்படின்னா 19,770 அப்படி ரேஞ்சில் இருந்தது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் தான் மூமெண்டம் வந்து நிஃப்டி 50 வந்து கிடச்சிது பெருசாக. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் பார்த்திங்கன்னா பெருசாக நான் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் ரீசன், பெருசாக நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் இருந்தது, அதுக்குண்டான அந்த டைமை நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days நமக்கு வந்து ஒரு லீவ் மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கிது. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம்க்கில் நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதனால் இந்த 3-4 நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வீக்காக தான் வந்து இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. அப் டு பார்த்திங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. 5 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் இப்போ வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ எலெக்ஷன் வந்து ரூலிங் பார்ட்டி அதாவது பர்டிகுலர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற ரெண்டு ரேஞ்சில் தான் வந்து நிற்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இதிலேருந்து எலெக்ஷன்லேருந்து என்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ வந்து பிஜேபி வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரபுளாக இல்லை ஏற்கனவே அவங்க வந்து இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு பவரில் இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டேட்டில் வந்து பவர் வரணும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இன்னும் சில ஸ்டேட்ஸ்லலாம் அவங்களுக்கு வந்து பவர் வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஹையை வந்து மறுபடியும் வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு இன்னும் அதை விட ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸாக வந்து அது வந்து அமையும். இன்கேஸ் ஏற்கனவே அவங்க ரூலிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் அவங்க வந்து லூஸ் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா எந்த இடத்துலையும் பெருசாக அவங்களால வந்து ஒரு பெருசாக நம்பர் அவங்களுக்கு வந்து வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ என்னாகும் அப்படின்னா மார்க்கெட் இன்னொரு டவுன் சைடு பயங்கரமாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 3 வந்து ரிசல்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பெருசாக நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்லை. சும்மா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஏதாவது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ அதையும் மீறி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. கண்டினியூஸாக வந்து 4th டேவாக வந்து நமக்கு வந்து இந்த லெவல் தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ 19,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 19,750 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பிரேக் அவுட் பெருசாக வந்து கொடுக்காமல் அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பெருசு சின்னதாக ஒரு டவுன் சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணாமே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நியர்லி ஒரு 1 மந்தில் இப்போ வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியாச்சு. இது மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே போனாலும் போகலாம், அல்லது ஒரு டவுன் சைடு ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகலாம். இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த எலெக்ஷனோட ப்ரீ ரிசல்ட் வந்து ஒன்று வரும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களெல்லாம் நடக்கும். அதனால்
எக்ஸ்ட்ரீமாக நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்க போகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா பயங்கர வாலட்டிலிட்டியாக இருக்கும். இது ரெண்டு தான் வந்து நடக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடருக்கு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வால்யூம் வந்து அவங்க வந்து பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வால்யூம் பில்டப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப்லாஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வால்யூம் வந்து, ஒரு பயங்கரமான வால்யூம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இது மாதிரி ஒரு ரேஞ்ச் மோட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும்போது அப்பயும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வால்யூம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சைலண்ட்டாக மார்க்கெட் இருக்கும், இல்லை அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக மிகப்பெரிய ஒரு வயலண்ட்டான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருக்கும். இந்த ஒரு 4 days வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பிகினஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேடே வந்து எடுக்காதீங்க. பிகினஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட் எடுத்து, இன்கேஸ் ட்ரேட் வந்து ஆப்போசிட்டாக போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கன்னா, அது மாதிரி இஷ்யூலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் அந்த ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து என்டர் ஆகிக்குங்க. அது வரைக்கும் பிகினஸ் சுத்தமாக வந்து ட்ரேடே இனிஷியேட் பண்ணாதீங்க. எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஸோ ஒரு ப்ரீ மார்க்கெட் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ரீ எலெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா, அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, பின்னாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் செவ்வாய்க்கிழமை இந்த 90,750 வந்து ஒரு பிரேக்னு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, 19,700, 19,650 இந்த ரேஞ்சஸ் வந்து மினிமமாவது கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா, 19,850 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா, 19,900, 19,950 இந்த ரேஞ்சஸ் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 19,950, 19,900, 19,850, 19,750, 19,750 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை. ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மூமெண்டம் வந்து கிடச்சிது. ஆனால் வந்து பெருசாக அதை கேட்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டவுட்டான ஒரு மூமெண்டம் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 19,43,600 இந்த ரேஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 43,500 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு நிஃப்டி 50 கம்பேர் பண்ணதும் பேங்க் நிஃப்டி இவ்வளோ வந்து பரவாயில்ல. ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த 43,900 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா, 43,600 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 43,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, 43,500, 43,400 அதையும் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 43,300 வரைக்கும் மாவது கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 43,900 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா, 44,000, 44,100, 44,200 வரைக்கும் வந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 44,200, 44,100, 44,900, 43,600, 43,500, 43,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா, பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நியர்லி ஒரு 50 points மூமெண்ட் தான் வந்து இருந்தது. ஒரு 2 times வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இட்டு ஆகிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடும் ஆகிட்டு இருந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, 19,700 நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா, 19,600, 19,580 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். 19,580 கீழே வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா, 19,500, 19,480 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா, 19,700 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா, 19,750, 19,800, 19,850 இந்த ரேஞ்சஸ் வந்து ஹை லெவலில் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 19,900, 19,800, 19,700, 19,600, 19,500, 19,400 இந்த ஸ்ட்ரைப் ரேஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.